ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி லிஸ்ட் நீங்க என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மைட்டின் மார்டின் பவர்ஜர்ல டாமி ஆலிவர் அந்த கேரக்டர் பிளே பண்ணி உலகம் ஃபுல்லாக புகழ் பெற்ற ஜேசன் டேவிட் பிராங்க் அவரை பத்தி தான் வீடியோவில் பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி பவர்ஞ்சஸ் டெனத் தண்டரோட தன்னு வீடியோல சொல்லிருந்தேன் ஜேசன் டேவிட் பிராங்க்க்கு தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற ஒரு ஒரு வீடியோ வந்து சேரும் ஜேசன் டேவிட் பிராங்க் இவர் தான் பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டின் மார்பின்ல கிரீன் அண்ட் ஒயிட் ரேஞ்சர் ரோலை ப்ளே பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம பவர் ரேஞ்சர்ஸ் ஜியோ டர்போ அதுலயும் ரெட் ரேஞ்சர் ரோல பிளே பண்ணிருப்பாரு இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டர்ல பிளாக் ரேஞ்சர் ரோலை வந்து அவர் பிளே பண்ணிருப்பாரு இவர் வந்து எப்போ பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் போர் நைன்டீன் செவன்டி த்ரீல வந்து பிறந்திருக்காரு இவர் பிறந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சேபன் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் ரைட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அமெரிக்கால அந்த கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கலாம்னு சொல்லி ஆடிஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆடிஷனில் கலந்துக்கணும்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பவர் மைட்டின் மார்பினில் ஸ்டன் மாஸ்டர் வந்து சில முக்கியமான சீன்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க மற்ற சீன்ஸுக்குலாம் ரேஞ்சஸே வந்து அவங்களுடைய ஸ்டன்ஸை வந்து கோரியோகிராஃப் பண்ணிக்கணும் இதனாலதான் ஆடிஷன்ல அந்த மாதிரி ஒரு ரூல வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து ஜேசன் டேவிட் வந்து ஒரு பெஸாதான் ஏன்னா அவர் வந்து வயசுல இருந்தே மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அவர் கத்துக்கிட்டாரு அவரை வந்து முதல்ல எந்த கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெட்ரேஞ்சர் அந்த ரோலுக்கு தான் முதல்ல ஆடிஷன் நடத்தினாங்க அவருக்கு அந்த ரெட் ரெஞ்சர் ரோல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு பதிலா ஆஸ்டின் ஜான் தான் அந்த ரோலை வந்து பிளே பண்ணாரு பவரஞ்சஸ் மைட்டின் மார்பின்ல ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் நைன்டி த்ரீல பவரஞ்சஸ் மைட்டின் மார்பின் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க முதல்ல இருக்கிற பதினஞ்சு எபிசோட வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ரெட் ரேஞ்சருக்கு தான் முக்கியமான ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க அஞ்சு ரேஞ்சர்ல ரெட் ரேஞ்சருக்கு சொல்லி தனியா ஒரு ஐப்பு கொடுக்கறது வந்து மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது போக போக அந்த சீரீஸ்ல வந்து கிரீன் ஈவில் ரேஞ்சர்ல ஒருத்தர் நடிக்க வைக்கணும் அதுக்காக ஒரு ஆடிஷன் வந்து நடத்துறாங்க அந்த ஆடிஷன்ல வந்து செலக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் டேவிட் பிராங்க் தான் அவர் வந்து ரெட் ரேஞ்சரோட ஆடிஷன்லயே சூப்பரா பண்ணிருப்பாரு ஆனா அந்த கேரக்டர் வந்து அவர் கிடைச்சிருக்காது ஜேசன் டேவிட் பிராங்க் கிட்ட அந்த சீரிஸோட டைரக்டர் வந்து நீங்க பத்து டு பதினஞ்சு எபிசோட் தான் அந்த சீரீஸ்ல வருவீங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த சீரியஸ்ல வந்து இறந்துருவீங்கன்றத டேரக்டர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க ஜேசன் டேவிட் பிராங்க் கிட்ட அதுக்கப்புறமா டாமி ஆலிவர் அந்த கேரக்டர்ல வந்து அவர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு முதல்ல நடிச்ச அஞ்சாறு எபிசோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பில்லியன்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா மற்ற ரேஞ்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அவர் வந்து நல்லவராக மாற்றுவாங்க அந்த சீரீஸில் அதுக்கப்புறமா மற்ற ரேஞ்சஸோட சேர்ந்து வில்லன்ஸ் வந்து இவர் வந்து அழிப்பாரு அவருடைய அந்த கிரீன் ரேஞ்சர் பவர் வந்து ஒரு சில எபிசோடுக்கு தான் அவர்கிட்ட இருக்கும் அதுக்கப்புறமா அந்த பவர் வந்து அவர்கிட்ட வந்து போயிடும் அவர் நடித்த பத்து டு பதினஞ்சு எபிசோடுக்குள்ளேயே அவருக்குன்ற ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாரு அவருக்காக அதனால டேரக்டர் வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கதையில வந்து அவர் வந்து சாகர மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க ஆனால் அவரோட ஃபேன் பேஸ்னால அவர் வந்து மக்களோட மக்களாக வாழட்டும் சொல்லி அந்த சீசன்ல இருந்து அவரை வந்து அமிச்சு வச்சிருப்பாங்க டேரக்டரோட முடிவை மாத்திர அளவுக்கு ஜேசன் டேவிட் பிராங்க் வந்து யோலிவர் அந்த கேரக்டர்ல வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு ஜேசன் டேவிட் இருக்கிற ஃபேன் பார்த்துட்டு சேவன் வந்து ஒரு முடிவு பண்றாரு இவர் வச்சு தனியா ஒரு சீரீஸ் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வி ஆர் ட்ரூபர்ஸ் சொல்லி ஒரு ஷோ வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த விஆர் ட்ரூப்பர்ஸ் அந்த சீரீஸ்ல வந்து அவர் லீடா பண்றாரு வி ஆர் ட்ரூபஸ்ல இருந்து முதல் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அதுல வந்து ஜேசன் டேவிட் பிராங்க் வந்து நடிச்சதை பார்த்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேவன்கிட்ட போய் யோலிவர் அந்த கேரக்டர் வந்து திரும்பியும் மைடின் மார்ஃபின் பவரஞ்ச சீரிஸ்ல வந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க டாமி ஆலிவர் வந்து பவரஞ்சஸ் மைடின் மார்பின்ல இருந்தப்போ டிஆர்பி ரேட் வந்து எந்த அளவுக்கு ஐல இருந்துச்சோ அவர் அந்த கேரக்டர்ல இருந்து போனதுக்கு அப்புறமா டிஆர்பி ரேட் வந்து ரொம்பவே லோவா போயிடுச்சு அதனால செப்டு வந்து என்ன முடிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விஆர் ட்ரூப்பர்ஸ்ல வந்து ஜேசன் டேவிட் பிராங்க்க்கு பதிலாக வேற யாரையா நடிக்க வச்சுட்டு திருப்பியும் டாமி ஆலிவர் அந்த கேரக்டர்ல வந்து அவரை நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்றாரு அதுக்கப்புறமா தான் பவர் ரேஞ்சஸ் மைட்டின் மார்பின்ல வந்து அவரை நம்ம ஒயிட் ரேஞ்சரா பார்த்துருப்போம் இந்த ஒயிட் ரேஞ்சர் கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க டாமி ஆலிவர் அண்ட் ஜேசன் டேவிட் பிராங்காகவே உருவாக்கியிருப்பாங்க இந்த சீரீஸ்ல வந்து முதல்ல அந்த ரேஞ்சர்ஸ் டீமை வந்து லீட் பண்றது யாரும் பாத்தீங்கன்னா ரெட் ரேஞ்சர் தான் இருக்கும் ஆனால் வந்ததுக்கு அப்புறமா அந்த சீரிஸ்ல அந்த டீமை வந்து லீட் பண்ணுவாங்க டாமி ஆலிவர் தான் அந்த ரேஞ்சஸ் டீம் வந்து லீட் பண்ணுவாரு பவரன்ஜஸ் மைடின் மார்பின் சீரிஸ் வந்து அந்த அளவுக்கு இட்டு அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டாமி ஆலிவர் அந்த கேரக்டர்ல நடிச்ச ஜேசன் டேவிட் பிராங்க் தான் அவருக்கு இருந்த அந்த ஃபேன் பேஸ் தான் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு பவர் பவரஞ்சஸ் ஜியோ அண்ட் டர்போ இந்த ரெண்டு சீரிஸ்லுமே அவர் வந்து ரெட் ரேஞ்சர் ரோல்ல வந்து அவர் பிளே பவர் பவரன்ஜஸ் டர்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து சீசன்ல பாதி எபிசோடு தான் அவர் வந்திருப்பாரு ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல வந்து அவர் தான் ரெட்வெஞ்சர் விஷயம் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிடும் அதனால வந்து அவர் ரெட்வெஞ்சர்ல இருந்து விலகி போயிடுவாரு அந்த சீரீஸ்ல இருந்து ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா பவர்ஜஸ் மைனா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஜோடானோட ஒரு ரூல் பவரஞ்சஸ் யாருன்ற உண்மை வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சதுன்னா இப்படி தான் நடக்கும்ன்றது வந்து அந்த இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா பவரஞ்சஸ் ஒயில் போஸ்ட் தான் பவரஞ்சஸ் உடைய ஹிஸ்ட்ரியிலேயே டென்த் சீசன் அதை செலிப்ரேட் பண்ற விதமாக தான் பார்வர்ட் ரெட்ன்ற ஒரு எபிசோட் வந்து அதில் வச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பத்து சீசன்ல இருக்கிற எல்லா ரெட் ரேஞ்சரும் வந்து அதில் நடிச்சிருப்பாங்க அதில் முக்கியமான ரோல் வந்து டாமி ஆலியோருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த எபிசோட எண்டில் பாத்தீங்கன்னா டாமி ஆலியோர் வந்து மற்ற எல்லா ரேஞ்சரும் வந்து அவரை வந்து புகழ்வாங்க அதுக்கப்புறமா சேர்பன்ட் இருக்கிற பவரஞ்சஸ் ரைட்ஸ் மொத்தத்தையும் டிஸ்னி வாங்கினதுக்கப்புறமா அவங்க தயாரிச்ச முதல் பவர்ஞ்சஸ் சீரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவரஞ்சஸ் ஸ்டாம் தான் அதுக்கப்புறமா பவரஞ்சஸ் ஸ்டாமை விட சூப்பராக ஒரு சீரீஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி டிஸ்னி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன பவரஞ்சஸ் மைட்டின் மார்பின்ல நடித்த டாமியூலிவர் அந்த கேரக்டரை வச்சு அதை சுத்தி ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அதுதான் பவர்ஞ்சஸ் டைனத் தண்டர் அதுக்கப்புறம் பவரஞ்சஸ் டைனத்தண்டரில் நம்ம அவரை வந்து பிளாக் ரேஞ்சராக பார்த்துருப்போம் என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா பவரஞ்சஸ் மைட்டின் மார்பினை விட பவர் ஜஸ்ட் டைனா இருக்கிற டாமி ஒலிவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க கொடுத்த அந்த ஆர்க் டெவலப்மெண்ட் வந்து இதில் சூப்பராக இருக்கும் இந்த சீரிஸில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாமி ஒலிவரை எப்போ பார்த்தாலுமே இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் மட்டும்தான் போட்டுன்னு இருப்பார் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவர் உடம்பு ஃபுல்லாக டேர்ட்டை குத்தி இருப்பார் அதுக்கப்புறமா நம்ம டாம் ஒலிவரை வந்து பவர் அண்ட் சூப்பர் மெகா ஃபோர்ஸில் பார்த்துருப்போம் அதுவும் அந்த லெஜெண்டரி பேட்டரில் வந்து ஒரு கேமியோ மாதிரி ப்ளே பண்ணியிருப்பார் அந்த லெஜெண்டரி பேட்டரில் வந்து அவர் கிரீன் ரேஞ்சராக தான் வருவார் இந்த லெஜண்டரி பேட்டில் எதுக்கு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் ரஞ்சஸோட ஹிஸ்ட்ரிலேயே டுவெண்ட்டி சீசன் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த சீரிஸை வந்து வச்சிருப்பாங்க ஆல்ரெடி ஃபார்வர் ரெட்னு சொல்லிட்டு வைல்ட் ஃபோர்ஸில் வச்சிருப்பாங்க அது டென்த் ஆனிவர்சரிக்கு கொண்டாடுற விதமாக அதை வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பவர் ரெஞ்சர் சூப்பர் நெஞ்சா ஸ்டீலில் டாமி ஒலிவர் அந்த கேரக்டர் வந்து அவர் பிளே பண்ணியிருப்பாரு அந்த சீரிஸ் வந்து பவர் ரஞ்சஸோட ஹிஸ்ட்ரிலேயே டுவெண்ட்டி ஃபிஃப்த் அதை கொண்டாடுற விதமாக தான் டைமென்ஷன் இன் டேஞ்சர்னு சொல்லி ஒரு எபிசோடு வந்து வச்சிருப்பாங்க இந்த எபிசோடில் தான் முதல் முதல்ல டாமி ஒலிவர் வந்து ரெட் டர்போ ரெஞ்சரை தவிர மற்ற எல்லா பவரஞ்சராவும் மாறுவாரு இந்த பவரஞ்ச சீரிஸ் தான் ஜேசன் டேவி பிராங்க் நடித்த கடைசி பவரஞ்ச சீரஸ் இதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு பவரஞ்ச சீரிஸோ அல்ல மூவியோ வந்து எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி நான் பின்னாடி வீடியோல சொல்றேன் பவரஞ்ச சீரிஸை தவிர்த்து வேற என்ன டிவி சீரிஸ்ல வந்து அவர் நடிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஸ்வீட் வேலி ஐ அதே வருஷத்துல வந்து ஃபேமிலி மேட்டர்ஸ் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட்ல அன்ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் டைட்டன் ரிட்டர்ன்ஸ் அந்த கார்ட்டூன் வெப் சீரிஸ்ல வந்து எமஜரி அந்த கேரக்டர் வந்து வாய்ஸ் ஓர் கொடுத்திருப்பாங்க இப்போ கடைசியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நெஞ்சாக் வர்சஸ் த வயலண்ட் யூனிவர்ஸ் அந்த வெப் வெப்சீரீஸ்ல வந்து ஷாட் அந்த கேரக்டர் வந்து அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு இந்த சீரிஸை பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி டிவி சீரிஸை தவிர அவர் வந்து ஒரு சில மூவிஸும் நடிச்சிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மைட்டின் மார்பின் பவரஞ்சர்ஸ் மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல டர்போயா பவரஞ்சர் மூவி மூவி இந்த ரெண்டு மூவிலுமே அவர் தான் லீடா பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழுல த ஜூனியர் டிஃபெண்டர் அதே வருஷத்துல வந்து பால்காய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து த ஒன் வாரியர் இப்போ கடைசியா ரெண்டாயிரத்தி பதினேழுல பவரஞ்சஸ் மூவில வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி பிளே பண்ணிருப்பாரு இப்போ வந்து அவர் வந்து லெஜண்ட் ஆஃப் த ஒயிட் டிராகன் மூவில வந்து இப்போ ஒர்க் பண்ணி இருக்காரு இந்த மூவியை பத்தி டீட்டெயிலா நான் தனியா ஒரு வீடியோவா போடுறேன் இப்போ ஷார்ட்டா சொல்றேன் இந்த மூவி வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் டேவிட் பிராங்க் வந்து ஒரு காமிக் கான்ல போய் கலந்துகிறாரு அந்த காமிக் கான்ல வந்து ஸ்டான்லியும் இருக்காரு அவர் கூட சேர்ந்து ஒரு ஆஃப் அன் வந்து அவர் பேசியிருக்காரு அப்போ வந்து ஸ்டான்லி சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ரேஞ்சருக்குன்னு தனியா ஒரு மவுஸ் இருக்கு முடிஞ்சா அதை வந்து ஒரு தனி சீரிஸா எடுக்க பாருங்கன்னு சொல்லி ஜேசன் டேவிட் பிராங்க் கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம ஸ்டான்லி அந்த ஐடியா வந்து நம்ம ஜேசன் டேவிட் பிராங்க் வந்து ரொம்பவே பிடிச்சு போயிடுது அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேட் இன் த சன் சொல்லி ஒரு ஸ்டூடியோ கூட ஒன்னு சேர்ந்து ஒரு கதையை வந்து உருவாக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கதையை வந்து ரெடி பண்ணிடுறாங்க ஆனா அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து யாருமே முன் வரல இவங்க ரெண்டு பேருமே ப்ரொடியூஸ் பண்ண வந்து யோசிக்கும் வந்து இவங்ககிட்டயும் அந்த அளவுக்கு காசு இல்ல அந்த படத்தை எடுக்கிறதுக்கு மக்கள் கிட்ட இருந்து இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருந்தனால ஜேசன் டேவிட் பிராங்க் வந்து ஒரு முடிவு பண்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரௌட் பண்டிங் மூலமா இந்த படத்தை எடுத்துடலாம்னு சொல்லி டீம் கிட்ட சொல்றாரு அவங்களுக்கும் இது பிடிச்சு போய் மக்கள் கிட்டயே இதை வந்து ஒப்படைக்கிறாங்க கிரௌட் பண்டிங்லயும் ஒரு சில பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை எல்லாம் கடந்து மக்கள் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து இதுல கொடுத்து இப்போ அந்த படம் வந்து ஒர்க்கிங்ல இருக்கு எனக்கும் இந்த படத்துக்கு மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட பவர்ஜ சீரியஸ்ல நடிச்ச பவர்ஜஸ் தான் படத்துல நடிக்கிறாங்க இந்த மூவிய பத்தி தனியா ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்றேன் மூவி லைஃப தவிர்த்து அவர் வந்து பர்சனல் லைஃப்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல எம் ல ஜாயின் பண்ணி ஒரு சில பைட்ஸ் எல்லாம் அவர் வந்து போட்டிருக்காரு எம் எம் ஏன்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் நம்ம ஜேசன் டேவிட் பிராங்க் வந்து பத்துக்கும் மேற்பட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அவருக்கு தெரியும் அதனால அவரே வந்து ஒரு அகாடமி வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருக்குன்னு சொல்லி தனியா ஒரு கராத்தே ஸ்டைல வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்காரு அதை வந்து வேர்ல்டு கராத்தே யூனியன் வந்து அங்கீகாரம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் எம் கம்பெனியில மொத்தமா அஞ்சு ஃபைட் போட்டிருக்காரு அந்த அஞ்சு ஃபைட்லயுமே அவர் வின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம டபிள்யூ டபிள்யூ சி பங்குக்கும் இவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனா அது என்ன பிரச்சனை சொல்லி எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து அவ்வளவுதான் இந்த வீடியோல கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் டேவிங் கிட்ட டாமி ஆலிவர் அந்த கேரக்டர் பத்தி கேட்கும்போது அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் டாமி ஆலிவர் அந்த கேரக்டர்ல வந்து நான் நடிச்சுடனே இருப்பேன் சொல்லி ஃபேன்ஸ் கிட்ட வந்து அவரே சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மூவிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட அடுத்த சூப்பரான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்